நேயர்கள் அனைவருக்கும் நலமான வணக்கங்கள். தினம் ஒரு மூலிகை, ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம நாட்டுக்கே உரித்தான மூலிகைகளை பற்றியும் மருந்துகளை பற்றியும் அவை எவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்தை காப்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய பிணிகளை நீக்குவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதை பற்றி நம்ம தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையுடைய பெயர் கரும் சீரகம். ஜீரகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கருஞ்சீரகமும் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான். இது ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலான கிடைப்பதற்கு அரிய மூலிகை அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஆனால் மருத்துவ குணம் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு இந்த கருஞ்சீரகத்தை நம்ம சொல்லலாம். நம்மளுடைய மூலிகைகளை பற்றி நிறைய புத்தகங்களில் குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது, நிறைய சமயம் சம்பந்தப்பட்ட நூல்களில் குறிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய எல்லா சமய நூல்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில மூலிகைகளில் இந்த கருஞ்சீரகம் ஒன்றாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்து மதம் சமயம் சம்பந்தப்பட்ட மூலிகைகள், அதே போல் வந்து கிறிஸ்துவ மதத்தை நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூலிகைகள், இஸ்லாமிய மதம் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், அதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் பார்க்கும்போது, இந்த மூன்று மதங்களிலும் கூட ஈவன் ஜைன மதம், புத்த மதம், இந்த மாதிரி தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஈவன் கிரேக்கத்தில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிலை வழிபாடு சம்பந்தப்பட்ட மதங்களில் கூட இந்த கருஞ்சீரகத்தை பற்றியும் இதோட மருத்துவ குணங்களை பற்றியும் இதை எவ்வளவு மருந்தாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இன்ஃபேக்ட் ஒருபடி மேலே போய் இதை தினசரி பயன்படுத்தும் போது உடலுடைய ஆரோக்கியம் எவ்வாறு மேம்பட்டு வருகிறது அப்படிங்கிறத பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமீடுகள் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அந்த பிரமீடுகள் இன்றும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு லட்சத்தில் ஒரு பங்கு கூட நம்ம யாருக்கும் சரியாக புரியவில்லைன்னு சொல்லணும். ஆனால் அந்த மாதிரி பிரமீடுகளை அகழ்வாராய்ச்சி செய்யும்போது கூட இந்த கருஞ்சீரகத்தை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகளை நம்ம பார்க்க முடிகிறதுனா யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை மருந்தாகவும் உணவாகவும் எப்படி பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு, அந்த கருஞ்சீரகத்துடைய பயன்கள் என்ன, அதை எவ்வாறு மருந்துக்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பொதுவாக இந்த கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட்ஸ்னு சொல்லக்கூடிய கடைகள்லையும் அதே போல் நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு விதை. இந்த கருஞ்சீரகத்தை ரெண்டு வகையாக நம்ம உபயோகப்படுத்தலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைத்து துணியில் வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த மாதிரி சூரணமாக அதை தாராளமாக நம்ம உபயோகப்படுத்தலாம். அந்த மாதிரி நேரடியாக சூரணமாக உபயோகப்படுத்துவதற்கு சிரமமாக இருக்கும்போது ஒரு நெல்லிக்காய் அளவு அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணீர் கலந்து இந்த மாதிரி உருண்டைகளாக செய்து அதை அப்படியே நேரடியாக முழுங்குவதற்கு முயற்சி செய்யலாம். ஸோ இந்த வகையில் கருஞ்சீரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு அரை கிலோ கருஞ்சீரகத்தை வீட்டில் வாங்குங்க, ஒரு மிக்சரில் போடுங்க, நல்லா அரைங்க, நல்ல சுத்தமான வெள்ளை துணி ஒன்று எடுங்க, அந்த துணியில் இந்த சீரகத்தை போட்டு லேசாக சலிக்க முயற்சி செய்யுங்க. அப்போ அந்த சலித்து வருகின்ற கீழே இருக்கக்கூடிய துகள் இருக்கு இல்லையா, அதை ஒரு குப்பியில் அடைத்து பத்திரப்படுத்துங்க. அதை தினசரி நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி காலை ஒரு முறை இரவு ஒரு முறைன்னு சாப்பிட ஆரம்பிங்க. இதோட ஆரோக்கியத்தை நன்றாக உணர ஆரம்பிங்க. நிறைய மருந்துகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது மருந்துகளாகத்தான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படுறதை பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஆடாத்தொடை அப்படின்னா மருந்தாக தான் சொல்லியிருக்காங்க. ஈவன் சுக்கு அப்படின்னா கூட மருந்து குணமாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சில விஷயங்களை, உதாரணத்துக்கு கருஞ்சீரகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை பார்க்கும்போது இதை மருந்தாகவே சொல்லவில்லை, ஒரு உணவாகவே சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுவும் இஸ்லாம் மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகளில் ரொம்ப முக்கியமாக அந்த கருஞ்சீரகம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கருஞ்சீரகம் அப்படின்னு வரும்போது அதை ஒரு மருந்துன்னு நினைக்கிறத விட அதை ஒரு உணவுப் பொருள் நினைச்சி உபயோகப்படுத்துறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பல வழியில் மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்று நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்து இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, வலி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நமக்கு பெரும்பாலும் ஒரு பிடித்த விஷயமாக, ஒரு கனவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு முறைகள், நம்மளுடைய வாழ்வியல் முறைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா பார்க்குறோம். ஒரு 50 வருடத்திற்கு முன்பு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பணக்காரர்களுடைய வியாதியாக இருந்தது.
ஆனால் இன்று ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் இன்றி அனைவருமே கஷ்டப்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக சர்க்கரை நோய் இருக்கிறத பார்க்குறோம். குழந்தையின்மை அப்படிங்கிறது அந்த காலத்தில் 100,000 ஒருத்தருக்கு இருந்தால் பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு 100 குறைந்தது 5 பேருக்காவது குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நோய்கள்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? இந்த நோய்கள்லாம் ஏற்படுவதற்கு நாம் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக இருக்கிறதா, இல்லை நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கிறதான்னு யோசிக்கக்கூடியது இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நம் முன்னோர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னும், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில பழக்க வழக்கங்களை, சில உணவு முறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கருஞ்சீரகம் அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகத்தை நம்ம உள்ளே உட்கொள்ளும் போது ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே ரொம்ப வேகமாக அட்ரஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடிகிறது. பசியின்மை, சாப்பிட்ட பிறகு வயிறில் நிறைய உப்பசம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறது, மோஷன் சரியாக போகிறதில்லை, வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், எனக்கு தொப்பை அதிகமாக இருக்கிறது, குழந்தை பிறந்த பிறகு எனக்கு வயிறு அதிகமாக இருக்கிறது, இந்த பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய சக்தி, வராமல் தடுக்கக்கூடிய சக்தி கருஞ்சீரகத்துக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் மட்டுமல்ல கருப்பை குழல் அடைப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள், அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதிகப்படியான வெள்ளைப்படுதல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. அப்போ 1000 முன்பு அவங்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு சிகிச்சையில் இருந்திருப்பாங்க, ஒருவேளை 1000 முன்பு இந்த பிரச்சனைகள் இருந்ததுவா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கூட இன்றைக்கு நிறைய இடங்களில் ஊடகங்களில் எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்பவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் இயற்கையான உணவு முறைகளை கொண்டு அவங்க ரொம்ப அழகாக அதை தீர்த்துக்கிட்டாங்க. அதற்கு முக்கியமாக அவங்க உபயோகப்படுத்துறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கருஞ்சீரகம் தான். கருஞ்சீரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அளவு, ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் வெந்நீரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றுல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட உடம்பில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். பெண்கள் அப்படின்னு எடுக்கும்போது மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறையிறத பார்க்கலாம், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம், பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம், மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய விமனுக்கு அந்த மெனோபாஸ் நேரங்களில் ஏற்படுகின்ற அதிகப்படியான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம், மெனோபாஸ் டைமில் மனதளவில் ஏற்படக்கூடிய கடுமையான அழுத்தங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள், ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சம்பந்தப்பட்ட மருந்துகள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணி இயற்கையாகவே வீட்டிலேயே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு, ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொண்டாலே இன்றைக்கு பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் மற்றும் எண்டோக்ரைன் ப்ராப்ளம்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகச்சில மருந்துகளில், உணவாக பயன்படுத்தக்கூடிய மிகச்சில மருந்துகளில் இந்த கருஞ்சீரகம் ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்களை எடுத்துக்கோங்க, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வேலையில் அதிகமான பணி நிமித்தம் காரணமாக உணவு உடற்பயிற்சியில் அதிக கவனம் செலுத்த முடியாததனால் ஏற்படக்கூடிய உடல் பருமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், 50 ஆகும்போது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சர்க்கரை நோய், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கு ஆண்களுக்கும் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று எதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு என்ன மருந்துகள் சாப்பிட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, அந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நான் என்ன தவறு செய்தேன், அந்த பிரச்சனைகளை நீக்குவதற்கு வாழ்க்கை முறையில் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கறதே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வருது, 10 மருந்தை சாப்பிட்றோம், சர்க்கரை குறையறது இல்லை, சர்க்கரையினால் உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் வருது, நான் இவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்றேன், ஏன் எனக்கு வேலை செய்யலைங்கிறது நம்மளே நாமே நொந்து கொள்கிறோம். இப்போ இரவு நேரங்களில் தூக்கமின்மை அப்படின்னு இருக்கும்போது அது சர்க்கரை நோய் வருவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே போல் பகல் நேரங்களில் தூக்கம் அப்படிங்கிறது இதய நோய் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய நேரங்களில் நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் போக வேண்டியிருக்கு, பகல் நேரங்களில் தான் தூங்க வேண்டியிருக்கு.
அப்போ எப்படி வரக்கூடிய பிரச்சனையை தவிர்த்து கொள்ள முடியும் பார்க்கும்போது, அதற்கு தான் அந்த கருஞ்சீரகம் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கருஞ்சீரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரே ஒரு தேக்கிரண்டி காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. திருப்பி இரவு படுக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அந்த அது கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், ஒருவேளை சாப்பிட்றது கஷ்டமாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் போட்டு உருட்டி ஒரு சின்ன முட்டை மாதிரி பண்ணுங்கள். ஒரு வாய் அதை சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஸோ இதை நம்ம செய்ய ஆரம்பித்தாலே படிப்படியாக உடலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் கூட அதிகம் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் உடல் முன்னேற்றம் அடையிறத பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல் குழந்தை இருக்குது சார், ரெண்டாவது குழந்தைக்கு 3 வருடம் 5 வருடமாக முயற்சி செய்கிறோம், இரண்டாவது குழந்தை எங்களுக்கு பிறக்கவில்லை அப்படின்னு கவலைப்படுகின்ற நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. இந்த இரண்டாவது குழந்தை பிறக்கவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த விதமான மருத்துவ ரீதியான பிரச்சனை இல்லாமல் இருந்தும் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படுறவர்களுக்கு இந்த கருஞ்சீரகம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லணும். கருஞ்சீரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை வெறும் வயிற்றில் பெண் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்நீருடனும், இரவு படுக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் பால் கலந்து அதை ஆணுக்கும் அப்படிங்கிற மாதிரி 1-6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது இயற்கையாகவே கரு தங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு சிறுநீரக கற்கள், அதே போல் சிறுநீரக செயல் குறைபாடு நோயும் சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதை பார்க்குறோம். கிட்னி ஃபெயிலியர் வராமல் இருப்பதற்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதற்கு மிக மிக முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கருஞ்சீரகம் தான். என்னுடைய சகோதரனுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, என்னுடைய அப்பாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம யாராவது நினச்சோன்னா, நன்றாக அரைத்த கருஞ்சீரகத்தை 1 தேக்கரண்டி எடுத்து காலை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி ஒரு தொடர் ப்ராக்டிஸாக 2-3 இயர்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம், கிட்னி ஸ்டோன்ஸ் வராது, உடலுடைய அமிலத்தன்மையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உடலுடைய அமிலத்தன்மையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கு புற்றுநோயை கூட நமக்கு கொண்டு வந்துடும். நிறைய ஆராய்ச்சிகள் இந்த கருஞ்சீரகத்தில் நடந்தது. அந்த ஆராய்ச்சி முடிவில் வெளியிடும் போது கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே ஆல்கலைன் நேச்சர் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆல்கலைன் அப்படிங்கிறது காரத்தன்மையான விஷயங்கள், அதற்கு நேர் எதிர் அமிலத்தன்மையான விஷயங்கள். உடலில் எந்த அளவுக்கு அமிலத்தன்மை அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு பாக்டீரியாக்களும் வைரஸும் உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனால் காரத்தன்மை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும், அதாவது ஆல்கலைனிட்டின்னு சொல்லுவோம். அந்த ஆல்கலைன் நேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கருஞ்சீரகம். ஆல்கலைன் நேச்சர் அப்படின்னு வரும்போது அதோட முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கலைன் என்விரான்மெண்ட்டில் பாக்டீரியா வைரஸ் மட்டுமல்ல புற்றுநோய் செல்கள் கூட வளர முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல் மெடிசன் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்லுவது, அவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய உணவு, அவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடலில் ஒரு ஆல்கலைன் நேச்சர் கொண்டு வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு ஆல்கலைன் நேச்சர் கொண்டு வருவதற்கு நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் தான். நேயர்களே, இன்று கருஞ்சீரகம்னா எப்படி இருக்கும், அதை சூரணம் செய்து உருண்டை செய்து நம்ம உட்கொள்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கு பார்த்தோம். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூலிகை, அதோட மருத்துவ குணம், அதை எவ்வாறு மருந்தாக அல்லது உணவாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற குறிப்புகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.